வணக்கம். அடுத்தபடியே பார்க்க போகிற இருந்ததுன்னா, கருஞ்சீரக எண்ணெயில் வந்து இன்னொரு ஒரு ஸ்பெஷலான ஒரு குணங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க. அது முக்கியமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்களுக்கு வந்து ஆண் உறுப்பு வளர்ச்சி ஏற்படுத்தும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பியூர் கருஞ்சீரக எண்ணெயை வந்து நைட் நேரத்தில் ஆண் உறுப்பில் வந்து மேலே தடவணும் அப்படின்னா, தடவிட்டு காலையில் ஏதாவது வந்து சோப்போ இதை போட்டு நல்லா சுத்தப்படுத்திட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆண் உறுப்பு வளர்ச்சி ஏற்படும் அப்படிங்கிறத வந்து ஆய்வில் வந்து நிரூபிச்சிருக்காங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் இருக்கக்கூடாது. இந்த கம்ப்ளைண்ட் இல்லாதவங்களுக்கு தான் இந்த ஆண் உறுப்பு வளர்ச்சி ஏற்படுது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்க போகிறா இருந்தது அப்படின்னா, இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில முக்கியமான சுரபிகளை தூண்டக்கூடிய ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு சில தோல் சம்மந்தப்பட்ட உறுப்புகளை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது. அடுத்தபடியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆஸ்துமா நோய்க்கு மிகச்சிறந்த மருந்தாக, ஆஸ்துமா, டிபி, அப்புறம் சளி சம்மந்தப்பட்டது, சைனஸ் சம்மந்தப்பட்டது, சைனஸுக்கெலாம் பெஸ்ட்டு ரிசல்ட்லாம் வந்து பார்த்துருக்காங்க. இது போக என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து தைமோக்குயின்ங்கிறத வந்து ஒரு முக்கியமான ரெண்டு ஆற்றல் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறதும் தைமோக்குயின் அப்படிங்கிறத வந்து, அதாவது நோய் ஆற்றலை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தன்மை இருக்குது அதில். அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நோய் ஆற்றலை வலுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால, இது என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக பாடியில் சேர்த்து வைக்கும். அதனால் இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த சளியுடைய தாக்கத்தெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறந்த மருந்தாக இருக்குது. அப்புறம் வந்து இந்த வெண்குஷ்ட நோயாளிகள், வெண்குஷ்டம் இருக்கிறவங்க வந்து இந்த ஒரிஜினல் கருஞ்சீரக எண்ணெயை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த கருஞ்சீரக எண்ணெய் ஒரிஜினலாக வாங்கி அதில் வந்து கண்டங்கத்திரி விதை அப்படின்னு நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா அந்த விதையை வந்து கிடைக்கும். அந்த விதையும் அந்த இந்த கருஞ்சீரக எண்ணெயும் ஒன்றா வச்சு சூடு பண்ணணும். லேஸ் லைட் ஹீட்டில் சூடு பண்ணி அந்த கருஞ்சீரக எண்ணெயோட அந்த கண்டங்கத்திரி விதை வந்து ஒன்றாக சேரணும். சேர்ந்து அந்த கலவையை வந்து நம்ம வந்து இந்த வெண்குஷ்டத்துக்கு மேலே அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இன்னும் பரவாமல் இருக்கும், அது அப்படியே நின்று தடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது. அது போக என்னென்னா, நம்ம உள் மருந்தாக வந்து நிறைய பூச்சி மருந்துகள் வந்து சாப்பிட வேண்டியிருக்கும். அப்படி சாப்பிட்டா தான் அது வந்து க்யூர் ஆகும் அந்த வெண்குஷ்டம் நோய்ங்கிறது. அதனால் மாத்திரை போட்டிங்க அப்படின்னா பரவிடும். ஆங்கில மருத்துவத்தில் அதில் வந்து சரியான தீர்வு வந்து யாருக்கும் கிடைக்கிற மாதிரி தெரியல. ஆனால் வந்து ஆயுர்வேத, சித்தா, யுனானி, அப்புறம் இயற்கை சிகிச்சையில் வந்து அந்த வெண்குஷ்டத்துக்கு வந்து நல்ல ரெமெடி இருக்குது. அதில் முக்கியமான விஷயம் கருஞ்சீரகம் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கீங்க. அடுத்தபடியாக ஆண்மை குறைவு, இந்த ஆண்மை குறைவு நோய்க்கு வந்து இது வந்து கவுண்டிங்கை வந்து அதிகமாக வளர்ச்சி அடைய வைக்கிது இந்த கருஞ்சீரகம் என்ன அப்படிங்கிறத வந்து ஆய்வில் நிரூபிச்சிருக்காங்க. அதாவது கொஞ்சம் கவுண்டிங் உள்ள ஆக்டிவே இல்லாதவங்களுக்கு ஆக்டிவ் உண்டாக்கியிருக்கு. இதை வந்து வெத்தலையில் தடவி சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் வரைக்கும் சாப்பிட சொல்லியிருக்காங்க. அப்படி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா ஆண்மை பெருக்கத்தையும் இல்லற இன்பத்தையும் அதிகப்படுத்துது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க.